ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு த புவன் கேமிங். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம டாப் ஃபைவ் ஒஸ்ட் கேரக்டர்ஸும் போட்டாச்சு, பெஸ்ட் கேரக்டர்ஸும் போட்டாச்சு. ஸோ இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா மந்த்துக்கு மந்த்து ரோல் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, ஸோ மாதம் மாதம் நம்ம இந்த வீடியோ போட வேண்டியதாக இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஸோ டாப் ஃபைவ், ஓகேங்களா, ஸோ டாப் ஃபைவ் ஒஸ்ட் கேரக்டர் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு டாப் ஃபைவ் பெஸ்ட் கேரக்டர் பார்ப்போம், ஏன்னா பெஸ்ட் கேரக்டர்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு. ஸோ அதை சொல்லி சொல்லி எனக்கே போர் அடிச்சிருச்சியா, ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம், ஒஸ்ட் கேரக்டருக்கு போயிடலாம். ஸோ உங்களோட டாப் ஃபைவ் எது ஒஸ்ட் கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்களோ அதை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆடுறதும் என் கூட ஆடுறதும் சேர்த்து தான் வந்து நாங்கள் வந்து வச்சுருக்கோம், ஓகேவா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யாரில் வந்து எம்ப்ரஸ் சோல் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கல அதையும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்பேஸ் க்ரோ இம்போஸ்டர் நியூட்ரல்னு தனித்தனியாக தானே போவோம். ஸோ இப்போ வந்து டைரெக்டாகவே ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேயர், மேயர் ஐயா, மேயர் வாங்க. And I will okay. vote for you. ஆஹா, பேச்செல்லாம் பயங்கரமா இருக்கு. பட் மேயர் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா ஃபிஃப்த் பிளேஸ் கொடுத்துருக்கேன்னா, மேயர் வந்து ஓட்டு கலெக்ட் பண்ண முடியும். கலெக்ட் பண்ணிட்டு அதாவது மேயரோட பவரை யூஸ் பண்ணி ஜெயிக்கிறது மேக்ஸிமம் ரொம்ப 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 வெறும் 2% தான் இருக்கு. அப்படி ஜெயிச்சவங்களே நான் பார்த்துருக்கது, பார்த்ததே சொல்கிறேன், இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்புறம் மேயர் இருந்தால் லாஸ்ட் மீட்டிங்கில் வந்து ஓட்டு கம்மியாக இருக்கும்போது அவர் ஜெயிக்க வைப்பாருன்றாங்க. பட் மேயர் வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறக்கும் ஒன்றும் கிடையாது, எதுவுமே இல்லாதனால. ஸோ மேயரை வந்து ஃபிஃப்த் பிளேஸில் போட்டிருக்கேன். யாராவது மேயரை வச்சு வின் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் பிளேஸில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து நான் எல்லா லிஸ்ட்லேயுமே தான் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா ரெண்டு பக்கமே இருக்குது, அதாவது ஒருத்தாவும் இருக்கும் ஒருத்தலசாவும் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கார்டியனுக்கு நான் ஃபோர்த்து பிளேஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கார்டியன் என்ன பண்ணுவார்னா, மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுவார், ஷீல்டு போடுவார், தாறுமாறாக பயங்கரமாக வேலை பண்ணுவார். பட் இதுக்கு வந்து ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. முதல் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரொடெக்ட் நீங்கள் போயிட்டு இப்போ கார்டன் வந்துருச்சு, நீங்கள் மற்றவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, இம்போஸ்டர் வந்து அவர் அடிக்கிறாரு, அவர் எஸ்கேப் ஆகிட்டு இம்போஸ்டர் யாருன்னு தெரிஞ்சிடும். பட் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களை வந்து ஈஸியாக போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ நீங்கள் மர்கியாசில் தான் ஒன்றுமே பண்ண முடியாது நினச்சா கூட. ரெண்டாவது வீக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஷீல்டு கொடுத்துட்டீங்க, இவன் பாருங்கள் ரெண்டு கொடுக்குறானா, ஸோ இப்போ வந்து உங்களை யாராவது போட்டு தள்ளிட்டாங்கன்னா அந்த ஷீல்டு வந்து நீங்கள் போட்டிங்க தெரியுமா, அவருக்கும் சேர்த்தியாக உடஞ்சிரும். ஸோ நீங்கள் போட்டதே அது வேஸ்ட்டு, இதுக்கு பேசாமல் பருத்தி மட்டும் குடோன்லேயே இருந்திருக்கலாம் பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் சாகாமல் இருக்கணும், எங்கன்னா ஓடிட்டு ஒளிஞ்சிட்டு அப்படி தான் இருந்தால் தான் இந்த ரோல்லேருந்து எஸ்கேப் ஆக முடியும், கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஷீல்டு போட்டு நிறைய பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க. அதனால தான் சொன்னால் ஒர்த்லேயும் இது இருக்குது, ஒர்த்லெஸ்லேயும் இது இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபோர்த்து பிளேஸ் கொடுத்தாச்சு. ஸோ தேர்ட் பிளேஸ், ஸோ தேர்ட் பிளேஸ் வந்து அது வந்து எப்படின்னா, அது ஒரு நல்ல கேரக்டராக தான் இருந்துச்சு. இந்த ரோல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு கொடுத்து சர்வைவரை எப்படி மொக்கையாக்குனாங்க, மொக்கையாக்கிட்டு திருப்பி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அது வேற கதை. பட் இருந்தாலும் இந்த டிடெக்டிவ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ டிடெக்டிவ் வந்து இது ஃபிப்டன்ட் வந்து தெரிகிற மாதிரி இருந்தது. பட் இந்த ரோல் அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியறதே கிடையாது. நீங்கள் பாடி பக்கத்தில் போயிட்டு அந்த சர்ச் பட்டன் இருக்கும் தெரியுமா, அதை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் ஃபுட் பிரிண்ட் எங்கே இருக்குன்னு காட்டும். ஸோ இதில் வந்து இம்போஸ்டரும் மாட்டுறக்கு சான்சஸ் இருக்குது, இம்போஸ்டரும் மாட்டாததுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் கிட்ட போய் நின்றுட்டு அதை யூஸ் கொடுத்தா மட்டும்தான் தெரியுது. அதுவும் உங்களுக்கு எல்லா செகண்டுமே தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து டவுட்டு தான். ஸோ ரோல் சேஞ்ச் ஆனதுனால இந்த டிடெக்டிவ் வந்து நான் தேர்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ எத்தனை பேரும் டிடெக்டிவ் பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ரூம் மேட்ச்சில் வந்து ஆட்டுக்கு அவ்வளோ ஒர்த்து கிடையாது. பட் ரேங்க்டுலாம்னா டிடெக்டிவ் வந்து ஒரு செம்ம கேரக்டர் தான். பட் இருந்தாலும் மோஸ்ட்லி யாரும் டிமாண்ட் இது டிடெக்டிவ் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ செகண்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் வந்து யாராக இருக்கும்னு நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. யா இட்ஸ் நம்ம எம்ப்ரஸ் தான். என்னடா எம்ப்ரஸை போய் இதில் போட்டு வச்சிருக்கே, நீயே ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்க எம்ப்ரஸ் வந்து பயங்கரமான கேரக்டரு, செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருக்க, திடீர்னு என்னடா இப்படி சொல்கிறியான்னு கேட்டிங்கன்னா, பட் என்ன பண்ணுறது அதுதான் உண்மை. ஆடும்போது நல்லா இருந்துச்சு. பட் எம்ப்ரஸ்க்கு வந்து என்ன ஒன்று பண்ணுறானுங்கன்னா, அந்த டெலிபோர்ட் ஆகி வரானுங்க தெரியுமா, அது வர்றவனுங்க எல்லாமே ஒன்று ஹிப்னாட்டிஸ்டாக இருக்கானுங்க, இல்லாட்டி வெட்ரன் ஷெரீஃபாக இருக்கானுங்க. நானே தூக்கி நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன், என்னையே தூக்கும் போது நானே அடிச்சிருக்கேன், அது கேம் பிளே எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், ஷார்ட்ஸில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அதனால தான் எம்ப்ரஸ் வந்து செகண்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். அதாவது ஒர்த்லெஸ் கிடையாது, எப்படி சொல்கிறது, இது கார்டியன் எப்படி ரெண்டு பக்கமும் அதே மாதிரி, ஆனால் ஆபத்து இதில் அதிகம். பிளாக் ஜாக்கும் வந்து ஆபத்து அதிகம் தான். பட் நம்ம வந்து கெஸ்ஸிங் அது வந்து ராங் கெஸ் போட்டால் தான். இப்போதைக்கு எல்லாருமே பர்ஃபெக்டாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பிளாக் ஜாக்கை வச்சு. முன்னாடிலாம்
அவ்வளோவா யாருமே கெஸ்ஸே பண்ண மாட்டாங்க. இப்போலாம் அடிக்கடி கரெக்டாக கரெக்டாக கெஸ் பண்ணி அடிக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு டைம் பிளாக் ஜாக் கூட நான் லிஸ்ட்டில் போட்டிருந்தேன் டேஞ்சரஸில் சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ரஸ் தான் வந்து அந்த ஒர்த்லெஸ் கேட்டகரியில் வராங்க செகண்ட் பிளேஸு. ஸோ இப்போ எத்தனை பேருக்கு எம்ப்ரஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எம்ப்ரஸ்க்கு பிக் ஃபேன், பட் கேம் பிளேக்கு கிடையாது, கேரக்டருக்கு. ஓகே, ஸோ முதல் இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று தான் நான் ஃபஸ்ட் பிளேஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எதுனா செமிலியான். என்ன ப்ரோ சொல்கிற, செமிலியான் வந்து ஃபஸ்ட் பிளேஸா? இதை வந்து அடிச்சுட்டு மறைஞ்சிடலாமே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் இந்த செமிலியான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள் டோரை சாத்திட்டு கரெக்டாக மறைஞ்சிடறான். ஓகேங்களா, நீங்கள் மறைஞ்சு வெளியே வரீங்கல்ல, நீங்கள் வெளியே வரும்போது உங்களோட கலர் மாறிடும். ஸோ இதுக்கு வந்து மூணு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்விசிபிள் லைட் ஒருத்தனை அடிச்சிங்கன்னா, நீங்கள் அடிக்கும்போது உங்களோட கலர் வந்துடும். அதாவது நீங்கள் இன்விசிபிள் லைட் போய் அடிச்சிங்கன்னா கலர் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு இன்விசிபிள் ஆனீங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறதுனா, வென்ட்டுக்குள்ளே குதிக்கும் போது உங்கள் கலரை காட்டி கொடுத்துரும். இப்போ நீங்கள் அடிச்சிட்டீங்க, அடிச்சுட்டு நீங்கள் வென்ட் அடிக்கும்போது நீங்கள் என்ன கலர் இருக்கீங்களோ அதே கலர் காட்டி கொடுத்துரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம தனியாக கூப்பிட்டு போய் தான் கில் பண்ணணும். அப்பா செம்மிலான் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அடித்தா உங்களோட இன்விசிபிலிட்டி உடஞ்சிரும். ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது, நீங்கள் அடிச்சுட்டு அந்த இன்விசிபிலிட்டியோட ஓடி வந்து வென்ட்டில் குதிச்சிங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ இதுக்கு அந்த இன்விசிபிலிட்டியை யாருமே யூஸ் பண்ணவே மாட்டாங்க மேக்ஸிமம் செமிலான் வந்தால். ஸோ எவ்வளோக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ அடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் ஓடி வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துருப்பீங்க நிறைய பேர், சில பேர் அதனாலேயே மாட்டியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து டாப் 1 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேட்டகரி பிடிச்சிருக்க இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடது தான். ஸோ உங்களோடது கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பார்ட் 2 வீடியோஸ் கூட போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒர்த்தான வீடியோஸ் போடுவோம். ஸோ அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், எது இதெல்லாம் டாப் 5 ஒர்த்து கேரக்டர்னு சொல்லிட்டு. இன்னொரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பை பை.